ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஓவர் ஹெட் டேங்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நிறைய விதமான டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேங்க் பார்த்திங்கன்னா லியோப்ளாஸ்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் த்ரீ லேயர் ட்ரிபிள் லேயர் இருக்கக்கூடிய ஒரு டேங்க். ஸோ யூவிட் ட்ரீட்டட் டேங்கை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் சின்ன சின்ன டிப்ஸோட இந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் இருக்கிறது. ஸோ லியோப்ளாஸ்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ISO 9001:2015 சர்டிஃபைட் கம்பெனி. ஸோ ட்ரிபிள் லேயர் உடைய இந்த டேங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்க்கு நம்ம ரீட்டெயில் ப்ரைஸாக வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு 4 ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்னில் 2 அவுட்டில் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹோல் போட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வாசர் உட்காராது. ஸோ அதனால தான் அவங்களே ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோல் போட்டுடலாம். ஸோ ஹோல் போடுறதுக்கு நமக்கு தேவை டேங்க் பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிட்டை நம்ம வந்து வாங்கி ஹோல் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து கரெக்டான அளவில் நமக்கு வந்து ஹோல் போடும். நம்ம வந்து சூடு பண்ணியோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஆப்ஷனில் நம்ம அறுத்தோ ட்ரில் மிஷினில் ட்ரில் போட்டோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரில் பிட்டு யூஸ் பண்ணும். ஸோ இந்த இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3/4 பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம போட்டால் தான் கரெக்டாக வந்து 1 இன்ச்சு யூபிவிசி நிப்பில் வந்து போட முடியும் டேங்க் நிப்பில். ஸோ அதை என்ன பண்ணலாம், நார்மலாக இந்த சின்ன ட்ரில்லிங் மிஷின் நம்ம வந்து போட்டுக்கலாம். டேங்கை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் இருக்கும். ஸோ அந்த கர்வுக்கு மேலே வந்து ஒரு சமமான ஒன்று இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரில் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு மேலே கரெக்டாக கொஞ்சமாக தள்ளி நம்ம 1 இன்ச்சுக்கு நம்ம ட்ரில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த பிளாக் வாசர் உட்காரும். இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு. ஸோ இதில் நம்ம கரெக்டாக டேங்க் நிப்பல் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் பிட்லேயே அதை வந்து மாட்டிக்கும். ஸோ அது வந்து எடுக்கிறதே பெரிய சிரமமான விஷயமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம இந்த மாதிரி நோண்டி நோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறதே டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிப்பிள் லேயருக்கான அந்த ஆப்ஷன் தெரியும் பாருங்களேன், 2 வெள்ளை கலர் இருக்கும். ஸோ 1 பிளாக் உள்ளே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரிப்பிள் லேயர்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக வேண்டி. அண்ட் அடுத்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் இன்னொரு ப்ரொஜெக்ஷன் நம்ம ஹோல் பண்ணோம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் ஃப்ளோக்காக நான் போட்டிருக்கேன். இன்புட் நம்ம இதிலே தரலாம், இருந்தாலும் நம்ம மேலே வளைச்சி கொடுக்கறதே பெட்டரான விஷயமா இருக்கும். ஸோ அந்த இன்புட் ஆப்ஷன் நான் இந்த வீடியோவில் காட்டலை, அடுத்த வீடியோவில் நான் அதுக்கு முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ இது வந்து டேங்க் நிப்பிள்னு சொல்லுவாங்க, 1 இன்ச்சு யூபிவிசி டேங்க் நிப்பிள். ஸோ ஒரு சைடு லென்த்தாக இருக்கும் த்ரெட்டு, இன்னொரு சைடு வந்து ஒரு சின்ன ஸ்டெப், அதாவது நம்ம ரிஞ்ச் போடுற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும் அண்டு சின்ன த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் வந்து டெஃப்லன் டேப்பை நிறையா சுற்றிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக சுற்றுறமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கிரிப்பு கிடைக்கும். ரொம்ப நிறையா சுற்றுறாங்க த்ரெட் வந்து ஏறாது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு FTA சொல்லுவாங்க, சாரி 1 இன்ச்சு யூபிவிசி FTA. ஸோ இந்த FTA என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஃபீமேல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் த்ரெட் வந்து உள்ளே இருக்கும், அதனால FTA. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அதில் வந்து ஏற்றிடுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு சைடு த்ரெட் இருக்கும், ஒரு சைடு வந்து பைப் வந்து நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாம் அப்படி அந்த கான்செப்ட்டில் ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செட்டப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துட்டு நம்ம வந்து அவுட்புட்லேருந்து இந்த சைடு பைப் நம்ம கனெக்ட் பண்ணலாம் எவ்வளோ லென்த் வேணாலும் சரி. ஸோ இதுக்கு வந்து ஒரு நட் அண்ட் வாசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நட் அண்ட் வாசரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேங்க்குக்கு உள்ளே வச்சு நம்ம வந்து பக்காவாக டைட் பண்ணிட போகிறோம். இது வந்து நம்ம டைட் பண்ணும்போது ஹேண்ட் டைட்டே போதுமானது தான், இருந்தாலும் ரிஞ்சை வச்சு ஒரு சேஃப்டிக்காக நல்லா பக்கம் டைட் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல விஷயம். ஒரு கான்ஃபிடென்ட்டோட லீக் ஆகாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு அந்த ரப்பர் வந்து நல்லா பிதுங்காத அளவுக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். ரொம்ப பிதுங்கினாலும் அதுவில் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிதுங்காத அளவுக்கு லெவலாக வந்து டைட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் முடிஞ்சிச்சு. அதே போல் கீழே நம்ம அவுட் புட்டுக்கும் அதே போல் நம்ம பண்ணணும். ஸோ கீழே பண்ணும்போது நம்ம பேரலுக்குள்ளே போய் தான் ஆகணும் ஒரு ஆள், எப்படினாலும் வெளியே ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள் இருக்கணும். ஸோ உள்ளே வந்து நட்டை இந்த மாதிரி போட்டு அதே போல் தான். ஸோ இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணும்போது நமக்கு அந்த ரப்பர் மட்டும் பிதுங்காமல் பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து டேங்க் நிப்பிள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான அவுட்புட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஒரு டேப் ஒன்று போட போகிறேன், கொஞ்சமாக யூபிவிசி 1 இன்ச்சு பைப்பை நம்ம வந்து அறுத்துக்கலாம். ஸோ அதுக்காக அப்படின்னா ஒரு கனெக்ஷனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு பைப் அறுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம யூபிவிசி பேஸ்ட்டு போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இந்த சீல் இந்த யூபிவிசி பேஸ்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். யூபிவிசி பேஸ்ட்டை வந்து பிவிசி பைப்புக்கு போடலாம், சிபிவிசிக்கு போட முடியாது. சிபிவிசி பேஸ்ட்டை சிபிவிசிக்கு மட்டும்தான் போட முடியும். அண்ட் அதே போல் பிவிசி பேஸ்ட்டை பிவிசிக்கு மட்டும் தான் போட முடியும். பட் யூபிவிசி பேஸ்ட்டை பிவிசி மற்றும் யூபிவிசி ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 1 இன்ச் 1 கார ப்ராஸ் ஸ்ட்ரைட் ப்ராஸில் நம்ம வந்து அதை பேஸ்ட்
ஓட்டியாச்சு. அதே போல் இந்த அறுத்த பைப்பையும் நம்ம இதில் ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ள அந்த டேங்க் நிப்பில் நம்ம ஒரு எஃப்டிஏ ஒன்று கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதுமானது. ப்ளூ பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து அது அதுலேயும் நிற்கும், ரொம்ப ஒழுகாது, கையிலையும் அதிகம் ஒட்டாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒட்டுறதுக்கு. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு டேப் ஒன்று கனெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க லாக் டைப் டேப் கேட்டாங்க. ஸோ இதுலேருந்து சில்வரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280 ருபீஸ் வருது. அண்ட் அதுலேயும் நமக்கு வந்து நிறையா வந்து டெஃப்ளன் டேப் சுற்றிக்கணும், ஏன்னா உள்ளே இருக்கிறதும் பிராஸ் மெட்டீரியல் இதுவும் இரும்பு அப்படிங்கிறதுனால டெஃப்ளன் டேப் நிறைய பிடிக்கும். ஸோ அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ டெஃப்ளன் டேப் நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி ரிஞ்சை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக டைட் பண்ணிச்சிக்கலாம். டைட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவை அந்த லாக் ஒன்று கேட்டாங்களே, ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். தேவையில்லாத டைமில் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து கோயிலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அன்வான்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பூட்டை நம்ம வந்து வாங்கி, ஸோ அந்த பூட்டையும் நம்ம சின்ன பூட்டு போட்டாச்சு. இந்த பூட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். ஸோ நம்ம வந்து போட்டாச்சு ஒரு சேஃப்டி. இந்த மாதிரி பூட்டு போடும்போது நமக்கு வந்து திறக்க முடியாது, மறுபடியும் பூட்டை திறக்கும் போது நம்மளால் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான். ஸோ நம்ம அப்படியே தூக்கி எந்த இடத்துல ஸ்லாப் ஒன்று வச்சு செஞ்சுருந்தாங்க ரெடிமேடாக. ஸோ அதில் வந்து நம்ம வந்து வச்சு அதில் வந்து வாட்டர் ஃப்ளோ விட்டாச்சு. ஸோ பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.